வணக்கம். இந்த கிராமர் சீரீஸ் காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்காகவும் ஸ்போக்கன் இங்கிலீஷ் ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய நம்ம நண்பர்களுக்காகவும் மைடியர் கிராமர் லவர்ஸ் உங்களுக்காகவுமே எக்ஸ்க்ளூசிவாக கொடுக்குறோம். பொதுவாகவே சிலருக்கு கிராமர் எந்த தடவை படித்தாலும் ஞாபகமே இருக்காது. காரணம், புரிஞ்சு படிச்சிருக்க மாட்டாங்க. கிராமர் பொறுத்த வரைக்கும் ஒரு தடவை புரிஞ்சு படித்தாலே போதும், எப்போவுமே மறக்காது. அந்த உத்தரவாதத்தை நம்ம சேனல் உங்களுக்கு 100% கொடுக்குது. ஸோ கிராமரை தெளிவாக கற்றுக்கணும்னு நினைக்கக்கூடிய நம்ம நண்பர்கள் எல்லாருக்குமே நாம் போடக்கூடிய தரமான வீடியோஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட தரமான வீடியோஸ் உங்களுக்கும் வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோவில் நம்ம சென்டென்ஸ் பேட்டர்னா என்ன, இங்கிலீஷில் எத்தனை சென்டென்ஸ் பேட்டர்ன்ஸ் இருக்குது, அதை எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படிங்கிறத தெளிவாக பார்க்கலாம். ஓகே, நம்ம ஏற்கனவே சென்டென்ஸ்னால் ஒரு குரூப் வேர்ட்ஸ் எல்லாம் சேர்ந்த ஒரு குரூப்புன்னு பார்த்துருக்கோம். இந்த குரூப்பெல்லாம் ஒரு 5 பேட்டர்னாக பிரியுது. அந்த 5 பேட்டர்ன்ஸை தான் நம்ம சென்டென்ஸ் பேட்டர்ன்ஸ்னு சொல்கிறோம். அது என்னென்ன பார்க்கலாம். சப்ஜெக்ட், வேர்ப், ஆப்ஜெக்ட், காம்ப்ளிமெண்ட், அட்ஜெக்ட். இந்த 5 பேட்டர்ன்ஸ் தான் இங்கிலீஷில் இருக்குது. இங்கிலீஷில் ஒரு சென்டென்ஸ் உருவாகிறதுக்கு இந்த 5 பேட்டர்ன்ஸ் தான் துணையாக இருக்குது. இது வரக்கூடிய காம்படிட்டிவ் எக்ஸாம் குவஸ்டின்ஸை தைரியமாக ஃபேஸ் பண்ணுங்கள், மார்க்கை ஸ்கோர் பண்ணுங்கள். வாங்க இந்த 5 பேட்டர்ன்ஸையும் தனித்தனியாக தெளிவாக பார்க்கலாம். இந்த வரிசையில் நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்கக்கூடியது சப்ஜெக்ட். ஒரு சப்ஜெக்ட்னால் என்ன? த பிளேஸ் ஆஃப் அ பர்சன் ஆர் திங். இதுதான் ஒரு சப்ஜெக்ட். சப்ஜெக்ட்டுங்கிறது ஒரு சென்டென்ஸில் இருக்கக்கூடிய சின்ன பிளேஸ். இந்த பிளேஸில் ஒரு பர்சனோ இல்லை ஒரு திங், ஒரு பொருளோ இடம்பெறும், அவ்வளோதான். இது எப்போவுமே இட் கம்ஸ் பிஃபோர் எ வெர்ப். ஒரு வேர்புக்கு முன்னாடி, ஒரு வினைச்சொலுக்கு முன்னாடி தான் எப்போவுமே சப்ஜெக்ட் வரும். எல்லா சென்டென்ஸ்லேயுமே இந்த சப்ஜெக்ட்டுங்கிறது ஒரு வேர்புக்கு முன்னாடி தான் வரும். சென்டென்ஸுடைய ஃபஸ்ட்டாக வரும்னு நீங்கள் எப்போவுமே படிச்சிருப்பீங்க. ஆனால் சில இடங்களில் காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸாக இருந்தாலோ இல்லை வேறு ஏதாவது ஒரு ஃப்ரேஸ் முன்னாடி வந்தாலோ இதில் சேஞ்சஸ் நடக்கும். அதாவது சப்ஜெக்ட்டுக்கு முன்னாடியும் ஒரு சில கேரக்டர்ஸ் இடம்பெறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, சப்ஜெக்ட் எப்போவுமே ஒரு வேர்புக்கு முன்னாடி தான் வரும். எக்ஸாம்பிள் பாருங்கள். த டெலிஃபோன் ரிங்ஸ் அட் ஹோம். இதில் த டெலிஃபோனுங்கிறது சப்ஜெக்ட்னு நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். இதனால் இது ஒரு பொருளை குறிக்குது. அதுவும் இல்லாமல் ரிங்ஸ் அப்படிங்கக்கூடிய வேர்புக்கு முன்னாடி வருது. இவ்வளோ தான் சிம்பிள். அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்கள். அன் ஆப்பிள் ஃபெல் ஃப்ரம் த ட்ரீ. ஒரு ஆப்பிள் மரத்துலேருந்து விழுந்தது. இதில் த அன் ஆப்பிள்ங்கிறது சப்ஜெக்ட்னு மார்க் பண்ணியிருக்கோம். அடுத்தது பாருங்கள். எ மேன் இஸ் ஸ்டாண்டிங் தேர். ஒரு மனிதன் அங்கே நின்று கொண்டு வைக்கிறான். இதில் எ மேன்ங்கிறது ஒரு பர்சனாக குறிக்குது. அது மட்டும் இல்லாமல் இஸ் ஸ்டாண்டிங் அப்படிங்கக்கூடிய வேர்புக்கு முன்னாடி வருது. ஸோ இதனால் நம்ம இதை ஈஸியாக சப்ஜெக்ட்னு ஐடென்டிஃபை பண்ணிடலாம். லாஸ்ட் ஒன் பாருங்க. டுடே த பாய் கோஸ் டு த ஸ்கூல். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் ஒரு சப்ஜெக்ட்டுக்கு முன்னாடியும் சில கேரக்டரிஸ்டிக்ஸ் இடம்பெற வாய்ப்பு இருக்குது. இதில் வந்திருக்குது பார்த்திங்களா, டுடே அப்படிங்கிறது வந்திருக்குது. இது வந்து ஒரு அட்ஜெக்ட்டு. இதை பற்றி நம்ம அடுத்து தொடர்ந்து பார்க்கலாம், இதே வீடியோலேயே பார்த்துடலாம். ஸோ இந்த த பாய்ங்கிறது வந்து சென்டென்ஸோட நடுவு பகுதியிலையும் வந்திருக்குது. அதனால் நீங்கள் மெயினாக பார்க்கக்கூடியது என்னென்னா, வேர்ப் எங்கே இருக்குதுன்னு பாருங்கள். பார்த்துட்டு அதுக்கு முன்னாடி ஒரு பர்சனோ இல்லை ஒரு பொருளோ வந்தால் அதுதான் ஒரு சப்ஜெக்ட். அந்த பர்சனையோ அந்த பொருளையோ குறிக்கக்கூடிய அந்த வேர்டை எடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த சென்டென்ஸ் முழுமை பெறாது. இப்போ இந்த த பாய் அப்படிங்கக்கூடிய வேர்டை எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த சென்டென்ஸ் கண்டிப்பாக முழுமை பெறாது. ஸோ இப்போ உங்களுக்கு சென்டென்ஸில் ஃபஸ்ட்டு பேட்டர்னாக இருக்கக்கூடிய சப்ஜெக்ட்னால் என்னன்னு தெளிவாக புரிஞ்சிருக்கும். நம்ம ரெண்டாவது பாட பார்க்கக்கூடிய பேட்டர்ன் வெர்ப். இந்த ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடலாம். அங்கே டெஃபினிஷன் பார்க்கலாம். த பிளேஸ் ஆஃப் அன் ஆக்ஷன் வேர்டு ஆர் எ வேர்டு டினோட்டிங் ஸ்டேட் ஆஃப் பீயிங். ஒன்றும் இல்லை, வேர்புங்கிறதும் ஒரு சின்ன பிளேஸ் தான் ஒரு சென்டென்ஸில். இது ஒரு ஆக்ஷன் வேர்டை குறிக்கக்கூடியதாக இருக்கும். இந்த பிளேஸுங்கிறது ஒரு ஆக்ஷன் வேர்டை குறிக்கக்கூடியதாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஸ்டேட் ஆஃப் பீயிங், ஒரு இருத்தல் நிலையை
குறிக்கக்கூடியதாகவும் அமையும். எக்ஸாம்பிள் பாருங்கள், தே ரைட் த எக்ஸாமினேஷன், அவங்க அந்த எக்ஸாமினேஷனை எழுதுகிறாங்க. இதில் ரைட்டுங்கிறது வெர்ப், எழுதுதல் அப்படிங்கிறது செயலை குறிக்கிறனால இது ஒரு வினைச்சொல், அதனால் இதை வெர்ப்னு சொல்லிடுறோம். அடுத்த சென்டென்ஸில் பாருங்கள், ஹீ இஸ் மை பிரதர், இதில் இஸ் அப்படிங்கிறது ஒரு இருத்தல் நிலையை, ஸ்டேட் ஆஃப் பீயிங்கு குறிக்குது. அவன் எனது சகோதரனாக இருக்கிறான், அந்த இருக்கிறான்ங்கிறத இருத்தலை குறிக்கிறதுனால இதுவும் ஒரு வெர்ப்னு சொல்லிடுறோம். அதைத்தான் நம்ம மேலே ஸ்டேட் ஆஃப் பீயிங்னு கொடுத்துருக்கோம். இப்போ இது உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்கும். அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்கள், த பீப்புள் செலிப்ரேட் த ஃபெஸ்டிவல், இதில் செலிப்ரேட்டுங்கிறது வெர்ப், கொண்டாடுதல் அப்படிங்கக்கூடிய வினையை குறிக்கிறது. அடுத்தது, இட் இன்க்ரீஸ்டு த காஸ்ட், இன்க்ரீஸ்டு த ப்ரைஸ், இது இந்த ப்ரைஸை இன்க்ரீஸ் பண்ணிருச்சு, அதிகப்படுத்திருச்சு. ஸோ அதிகப்படுத்துதல்ங்கிற செயலை செய்கிறதுனால இதை நம்ம வெர்ப்னு சொல்கிறோம். எடிசன் இன்வென்டட் த பல்பு, இன்வென்டட் கண்டுபிடித்தார் அப்படிங்கக்கூடிய ஒரு செயலை குறிக்கிறதுனால இதை நம்ம வெர்ப்னு சொல்கிறோம். ஸோ இப்போ வெர்ப்னா என்னென்னு உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும். வெர்ப்ங்கிற பேட்டர்ன் சென்டென்ஸில் எங்கே வந்தாலும் ஈஸியாக நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்கும். இந்த வரிசையில் நம்ம பார்க்கக்கூடிய மூணாவது பேட்டர்ன், ஆப்ஜெக்ட், ஏ பிளேஸ் ஆஃப் பர்சன் ஆர் திங், ஒரு பர்சனோ இல்லை ஒரு பொருளையோ குறிக்கக்கூடிய ஒரு சின்ன பிளேஸ் தான். இதுவும் சப்ஜெக்ட் மாதிரி தான். என்ன ஒரு சின்ன வித்தியாசம், சப்ஜெக்டுங்கிறது வேர்புக்கு முன்னாடி வரும், ஆப்ஜெக்ட்டுங்கிறது வேர்புக்கு பின்னாடி வரும். டெஃபினிஷன்லேயே கொடுத்துருக்காங்க, தட் கம்ஸ் ஆஃப்டர் எ வேர்ப். ஓகே, எக்ஸாம்பிள் பாருங்கள், ஹீ கேவ் எ சாக்லேட், இதில் ஹீங்கிறது சப்ஜெக்ட், ஒரு பர்சனை குறிக்குது, அதுவும் வேர்புக்கு முன்னாடி வருது. எ சாக்லேட்டுங்கிறது ஆப்ஜெக்ட், வேர்புக்கு பின்னாடி வருது, ஒரு பொருளை குறிக்கிறது. ரெண்டு இடத்துலையுமே ஒரு பர்சனும் வரலாம், ஒரு பொருளும் வரலாம். ஆனால் சப்ஜெக்ட்டுங்கிறது ஒரு வேர்புக்கு முன்னாடி வரும், ஆப்ஜெக்ட்டுங்கிறது ஒரு வேர்புக்கு பின்னாடி வரும். இந்த ஆப்ஜெக்டை நம்ம ரெண்டாக கிளாஸிஃபை பண்ணலாம், டைரக்ட் ஆப்ஜெக்ட், இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட்னு. டைரக்ட் ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறது அன் ஆப்ஜெக்ட் தட் டினோட்ஸ் எ திங், ஒரு பொருளை மட்டும் குறியக்கூடியது ஒரு டைரக்ட் ஆப்ஜெக்ட். எக்ஸாம்பிள் பாருங்கள், ஹீ கேவ் மீ எ சாக்லேட், இதில் ஒரு பொருளை மட்டும் குறிச்சிருக்குதா. தே த்ரோ த பால் டு மீ, த பால்ங்கிறது ஒரு பொருளை குறிச்சிருக்குதா. அப்போது இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட்டுங்கிறது என்னவாக இருக்கும், அப்படியே ஆப்போசிட் தான், ஒரு பர்சனை குறிக்கக்கூடிய ஆப்ஜெக்ட், அண்ட் ஆப்ஜெக்ட் தட் டினோட்ஸ் த பர்சன். எக்ஸாம்பிள் பாருங்கள், ஹீ கேவ் மீ எ சாக்லேட், இதில் மீங்கிறது ஒரு பர்சனை குறிச்சிருக்குதா. எ சாக்லேட்டுங்கிறது ஒரு பொருளை குறிச்சிருக்குது, அது இன்டைரக்ட், அது டைரக்ட் ஆப்ஜெக்ட். இந்த மீங்கிறது ஒரு பர்சனை குறிக்கிறதுனால இது இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட். அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்கள், தே த்ரோ த பால் டு மீ. ஸோ இந்த இடத்துல டூ மீங்கிறது ஒரு பர்சனை குறிக்குது, த பால்ங்கிறது ஒரு பொருளை குறிக்குது. த பால்ங்கிறது டைரக்ட் ஆப்ஜெக்ட், டூ மீங்கிறது நம்ம மார்க் பண்ணியிருக்கிறது இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட். ஸோ ஈஸியாக டைரக்ட் ஆப்ஜெக்ட், இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. டைரக்ட் ஆப்ஜெக்ட் முன்னாடியும் வரலாம், பின்னாடியும் வரலாம். இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட்டும் முன்னாடியும் வரலாம், பின்னாடியும் வரலாம். ஃபஸ்ட்டு சென்டென்ஸில் பாருங்கள், ஹீ கேவ் மீ ஏ சாக்லேட், இதில் இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் முன்னாடி வந்திருக்குதா, மீங்கிறது டைரக்ட் ஆப்ஜெக்ட் ஏ சாக்லேட் பின்னாடி வந்திருக்குது. அடுத்த சென்டென்ஸில், தே த்ரோ த பால் டு மீ, இதில் டைரக்ட் ஆப்ஜெக்ட் இருக்கக்கூடிய பால் முன்னாடி வந்திருக்குது, இன்டைரக்ட் ஆப்ஜெக்டாக இருக்கக்கூடிய டு மீ எனக்கு அப்படிங்கக்கூடியது பின்னாடி வந்திருக்குது. ஸோ சின்ன வித்தியாசம்தான், டைரக்ட் ஆப்ஜெக்ட்டுங்கிறது பொருளை மட்டும் குறிக்கிறது, அது மட்டும் இல்லாமல் வேர்புக்கு அப்புறம் வரக்கூடியது. இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட்டுங்கிறது பர்சனை மட்டும் குறிக்கக்கூடியது, வேர்புக்கு அப்புறம் வரக்கூடியது. இந்த டைரக்ட் இன்டைரக்ட் இன்டைரக்ட்டுங்கிறக்கூடிய கன்ஃபியூஷன் எல்லாமே எப்போ வரும் அப்படின்னா, ரெண்டு ஆப்ஜெக்ட்டுமே கொடுத்துருந்தாங்க அப்படின்னா தான் வரும். வெறுமனா ஒரே ஒரு பொருளை மட்டுமோ ஒரு பர்சனை மட்டுமோ கொடுத்துருந்தாங்க அப்படின்னா கன்ஃபியூஷனே இல்லை, டைரக்டாக ஆப்ஜெக்ட் அப்படின்னு போட்டுருங்க. இந்த கிளாசிஃபிகேஷன் வரும்போது ரெண்டு ஆப்ஜெக்ட், நாம் நாலாவதாக பார்க்கக்கூடிய பேட்டர்ன், காம்ப்ளிமெண்ட். காம்ப்ளிமெண்ட்டுங்கிறது ரொம்ப சிம்பிள், த பிளேஸ் ஆஃப் அன் அட்ஜெக்டிவ், ஒரு அட்ஜெக்டிவ் வர மாதிரி வரும், அல்லது
சம்திங் டிஸ்கிரைபிங் த சப்ஜெக்ட். ஒரு அட்ஜெக்டிவ்னா என்ன நீங்களே பார்த்துருப்பீங்க, ஒரு நவுனை பற்றி டிஸ்கிரைப் பண்ணும். அதே வேலையை தான் இந்த காம்ப்ளிமெண்ட்டும் பண்ணும், ஃபோக்கஸ் பண்ணும். இது எப்போவுமே ஒரு பி ஃபார்ம் வேர்புக்கு பின்னாடி தான் வரும். இட் கம்ஸ் மோஸ்ட்லி ஆஃப்டர் ஏ பி ஃபார்ம் வேர்ப். பி ஃபார்ம் வேர்புங்கிறது வரணும் இல்லை, நம்ம சப்ஜெக்ட் லிஸ்ட்டில் பார்த்தோம் இல்லையா, ஸ்டேட் ஆஃப் பீயிங் அப்படிங்கிறது இஸ்ஸு, ஆமு, ஆறு, வாஸ், வேர், இதெல்லாமே இது இதுவாக இருக்குது, இது இவர் வந்து என்னுடைய சகோதரராக இருக்கிறார் அப்படின்னு இருக்கிறார் அப்படின்னு சொல்லி ஒரு சென்டென்ஸ் பார்த்தோம் இல்லையா. அந்த மாதிரி வரக்கூடிய இடத்துல ஒரு சப்ஜெக்ட், ஒரு வேர்ப், அதுக்கு அடுத்தபடியாகவே இந்த காம்ப்ளிமெண்ட் வந்துடும். அது எப்படி, வாங்க எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். ஹீ இஸ் ஏ டீச்சர். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஹீங்கிறது சப்ஜெக்ட், இஸ்ங்கிறது வேர்ப், அதாவது ஸ்டேட் ஆஃப் பீயிங்கை குறிக்கிறது, அதனால் அது பி ஃபார்ம் வேர்ப்னு சொல்கிறோம். ஏ டீச்சருங்கிறது ஹீ அப்படிங்கக்கூடிய சப்ஜெக்டை முழுக்க முழுக்க ஃபோக்கஸ் பண்ணுது, அவர் யாராக இருக்கிறாரு அப்படிங்கக்கூடிய விளக்கத்தை கொடுக்குது. அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்கள். த ஃப்ளவர் இஸ் வெரி பியூட்டிஃபுல். த வெரி பியூட்டிஃபுல் அப்படிங்கக்கூடிய வேர்டு முழுக்க முழுக்க அந்த ஃப்ளவரை பற்றியே சொல்கிறதுனால இதை நாம் காம்ப்ளிமெண்ட் அப்படின்னு சொல்லிடலாம். ஸோ நம்ம லிஸ்ட்டில் நான் அஞ்சாவதாக பார்க்கக்கூடியது அட்ஜங்க்ட். அட்ஜங்க்ட் அப்படிங்கிறது த பிளேஸ் ஆஃப் அண்ட் அட்வெர்ப் ஆர் த டினோட்ஸ் டைம், பிளேஸ், ரீசன் ஆர் மேனர் ஆஃப் அண்ட் ஆக்ஷன். இப்போது ஒரு அட்வெர்போட வேலை என்னது, ஒரு வேர்பை பற்றி டிஸ்கிரைப் பண்ணுறது தான். ஒரு வினை, ஒரு செயல் எப்போ நடந்தது, எந்த இடத்துல நடந்தது, எதுக்காக நடந்தது, இந்த மாதிரி நடந்தது, இந்த மாதிரிலாம் ஒரு அட்வெர்ப் வேலையை செய்யும் இல்லையா. இதே வேலையை தான் இந்த அட்ஜங்க்ட்டும் செய்யும். ஸோ எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். எஸ்டர்டே ஐ வென்ட் டு த டெம்பிள். இதில் எஸ்டர்டேங்கிறது எதை குறிக்குது, ஒரு டைமை குறிக்குது. ஐ வென்ட், ஐங்கிறது சப்ஜெக்ட், வென்ட்டுங்கிறது ஒரு வினைச்சொல், போதல். டு த டெம்பிள்ங்கிறது ஒரு இடத்த குறிக்குதா, எங்கே. ஸோ இந்த அட்ஜங்க்ட் எப்போவுமே ஒரு டைமு, ஒரு பிளேஸு, ஒரு ரீசன் அப்படி இல்லாட்டி ஒரு மேனர், ஒரு அந்த செயலுடைய ஒரு தன்மையை குறிக்கிற விதமாக இருக்கும். நான் போனேன் அப்படிங்கிறது எப்போ போனேன், டைமை குறிக்கிறது வந்து எஸ்டர்டே. எங்கே போனேன், ஒரு இடத்த குறிக்கிறதுனால இது டு த டெம்பிள். இந்த ரெண்டுமே அட்ஜங்க்ட் தான். ஸோ பேட்டர்ன் நீங்கள் எழுதும்போது ஃபஸ்ட்டாக இருக்கக்கூடியது எஸ்டர்டேங்கிறது அட்ஜங்க்ட், ஐங்கிறது சப்ஜெக்ட், வென்ட்டுங்கிறது வேர்ப், டு த டெம்பிள்ங்கிறதும் அட்ஜங்க்ட் தான். ஸோ ஏ எஸ் வி ஏன்னு வரும். இதெல்லாமே ஒரு காம்ப்ளிகேட்டடாக இருக்கக்கூடிய விஷயங்கள், நீங்கள் கவனமாக கவனிச்சுக்கோங்க. அவர் டீச்சர் இஷ்யூடு த எக்ஸாம் பேப்பர் அட் ஸ்கூல். எங்கள் டீச்சர் இஷ்யூடுங்கிறது வேர்பு, த எக்ஸாம் பேப்பருங்கிறது ஆப்ஜெக்ட். ஏன்னா வேர்புக்கு அப்புறமா வரக்கூடிய ஒரு பொருள், எக்ஸாம் பேப்பருங்கிறது ஒரு பொருள், அதனால தான் ஆப்ஜெக்ட். அட் ஸ்கூல் இது ஒரு இடத்த குறிக்குது, அப்போ இது ஒரு அட்ஜங்க்ட். த ஷோ ஸ்டார்ட்ஸ் அட் 6 PM. 6 PMங்கிறது டைமை குறிக்கிற மாதிரி வர்றதுனால இது ஒரு அட்ஜங்க்ட். ஓகே, இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு சந்தேகம் வந்திருக்கலாம், அட்டு டூ இந்த மாதிரி வரக்கூடிய சின்ன சின்ன ப்ரிபோசிஷனும் ஏன் சேர்த்து எழுதுகிறோம், தங்கிறத சேர்த்துறோம். ஏன் அப்படின்னா, சென்டென்ஸ் பேட்டர்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அந்த இதில் பிரிச்சிருக்கீங்க பாருங்கள், படுத்து வரக்கூடிய இந்த டைமை குறிக்கக்கூடிய அட்ஜென்ட் இருக்கா, இந்த அட்ஜென்ட்டோடு சேர்த்து வரக்கூடிய ப்ரிப்போசிஷனாக இருக்கலாம், கன்ஜங்ஷனாக இருக்கலாம், ஆர்டிக்கிளாக இருக்கக்கூடிய த, அண்ட், இது எல்லாத்தையுமே ஒன்றா சேர்த்து தான் நம்ம அட்ஜென்ட்னு சொல்லலாம். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறோம். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.